அஸ்லாம் அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். இன்றைக்கி ஒரு அருமையான சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சிக்கன் கபாப். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அண்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். அரை கிலோ சிக்கன் சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். எலும்பு இல்லாமல் துண்டாக எடுத்து வச்சுக்கணும். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். சிக்கனை மிக்சியில் போட்டு கீமா மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் சிக்கனை அரைச்சி வச்சுக்கணும். இப்போ அடுத்து மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நாலு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், பாதி கொடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன், பாதி லெமன் பிழிஞ்சிக்கலாம். பிழிஞ்சிட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிக்கூடாது. சிக்கன் கபாபுக்குள்ள மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கனில் மசாலாவை போட்டுக்கலாம். போட்டு மல்லிப்பூ நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா திக்காக வச்சுக்கணும். இதை அப்படியே ஒரு மணி நேரம் ஊறட்டும், மூடி வச்சிடலாம். ஒரு மணி நேரம் கழித்து ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடு வந்த பிறகு சிக்கன் கீமாவை இந்தளவுக்கு உருண்டை பிடிச்சி இப்படி தட்டி விட்டுங்க. தட்டி விட்டுட்டு போய் நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எண்ணெயில் போடுங்க. போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். எல்லா கபாபையும் அப்படியே திருப்பி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக சிக்கன் கபாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சிக்கன் கபாப் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சஃபினா சஃபி விலாக் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.